நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மனம் என்பது மனிதனின் உளவியலிலும் உடல் இயங்குவியலிலும் ஓர் மர்ம தேசம். அலைவாயும் மனதிற்கும் அதனால் அலைக்கழிக்கப்படும் மனிதனுக்குமான தொடர்பு முடிச்சுக்களை தொட்டு பார்க்கும் முயற்சியே சிந்தனை செய் மனமே எனும் இக்காணொளி தொடர். வாருங்கள் அன்பர்களே, இனி மனம் எனும் மந்திர சாவியை கையில் எடுப்போம். அலை பாயும் ஐம்புலன்கள் அடக்கி ஆளும் மனம் மனிதனின் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐம்புலன்களையும் மனம் கட்டுப்படுத்துகின்றதா, அல்லது புலன்களின் போக்கிலே மனம் மயங்கி விடுகிறதா என்பதை பொறுத்தே ஒவ்வொரு மனிதனின் பண்புகளும் அவனது மாண்புகளும் அமைகின்றன. இதனை எளிமையாக விளங்கிக் கொள்வதற்கு பகவத்கீதையில் இடம்பெற்றுள்ள ஞானரதம் எனும் தத்துவ விளக்கம் மூலம் அறிந்து கொள்ள முயல்வோம். இந்த ஞானரதம் என்பது 5 குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு தேர். இந்த தேரில் ஒரு சாரதியும் அவரது கையில் குதிரைகளை கட்டுப்படுத்த கடிவாளமும் தேரில் பயணிக்கும் ஒரு பயணியும் உண்டு. மனிதனும் இந்த ஞான ரதமும் மிக பொருத்தமாகவும் அழகாகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளது. இதன்படி மனிதனின் உடல்தான் இந்த தேர். இதில் 5 புலன்களான மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய 5 இந்த தேரில் பூட்டப்பட்டுள்ள 5 குதிரைகள். 5 குதிரைகளையும் கட்டுப்படுத்தும் கடிவாளம் போன்றது மனிதனின் மனம். கடிவாளத்தை கையில் பிடித்திருக்கும் சாரதியை போன்றது மனிதனின் புத்தி. தேரில் பயணிக்கும் பயணியை போன்றது அவனது ஆன்மா. இதில் மனம் புத்தி ஆகியவைகளின் உருவக வேறுபாட்டை அறிந்து கொள்ள முற்படுவோருக்கு ஒரு விளக்கம் என்னவென்றால், ஒருவரின் மனதை கவலை சூழும் பொழுது மனம் சரியில்லை என்றும், தவறான செயல் அவர் செய்துவிட்டால் புத்தி சரியில்லை என்றும் இருவேறு கருத்துக்கள் சொல்லப்படுவதிலிருந்தே மனம் என்பது புற மனத்தின் வெளிப்பாடு என்பதும் புத்தி என்பது ஆழ்மனம் எனவும் அறியலாம். வேண்டுமானால் புத்தி என்பதை மனசாட்சி என்றும் வைத்துக் கொள்ளலாம். ஆன்ம தத்துவத்தில் ஈடுபாடு இல்லாதவர்கள் இதனை உடலும் உயிரும் இணைந்த ஒரு மனித ஜீவன் என எடுத்துக் கொள்ளலாம். இப்போது இந்த ஞான ரதத்தின் உருவகத்தை ஒப்பிட்டு பார்ப்போம். தேரில் பூட்டப்பட்டுள்ள 5 குதிரைகளுக்கும் கடிவாளம் என்பதே இல்லை என்றால், அவைகள் தமது விருப்பம் போல் எங்கு வேண்டுமானாலும் ஓடலாம், நிற்கலாம், எதையும் செய்யலாம். இனி குதிரைகளுக்கு கடிவாளங்கள் பூட்டப்பட்டு விட்டன என வைத்துக் கொண்டாலும், அந்த கடிவாளங்களை சரியாக இயக்கும் சாரதி ஒருவர் இல்லாவிடில் கடிவாளங்களுக்கு குதிரைகள் கட்டுப்படாது. இப்போது கடிவாளங்களை சாரதி கையில் எடுத்துக்கொண்டார் என்று வைத்துக் கொண்டால், அந்த சாரதியானவர் தேரில் அமர்ந்திருக்கும் பயணியின் நோக்கத்திற்கு ஏற்ப சரியான முறையில் தேரை செலுத்தினால் இந்த தேரின் பயண வழி பாதையும் பயணமும் இலக்கும் நோக்கமும் நிறைவேறும். இல்லையேல் எதுவும் நிறைவேறாது. இப்போது ஞான ரதத்தின் குதிரைகளான 5 புலன்களுக்கு வருவோம். கண் எல்லாவற்றையும் பார்க்க தூண்டும், காது அனைத்தையும் கேட்க ஆசைப்படும், வாயானது உணவிலும் உரையாடலிலும் விருப்பம் போல் செயல்பட எத்தனிக்கும், மூக்கின் நுகர்வு சுகந்தத்தின் நறுமணத்தையும் மெய்யின் தீண்டல் சுகமான இன்பத்தையும் எப்போதும் தேடும் இயல்பு கொண்டவையே. இந்த 5 புலன்களை கட்டுப்படுத்தும் கடிவாளமாக மனிதனின் மனம் செயல்படுவதற்கு கடிவாளத்தை கையில் பிடித்து நெறிப்படுத்தும் சாரதியாக புத்தி சரியாக செயல்பட வேண்டும். அத்தோடு தேரின் சக்கரங்கள் மற்றும் இதர பாகங்கள் போன்று மனிதனின் உடல் நலமும் நன்றாக இருக்க வேண்டியதும் அவசியமாகின்றது. இவ்வாறு அனைத்தும் அருமையாக அமைந்தால் மட்டுமே ஆன்மாவின் வாழ்க்கை பயணம் நிறைவேறுகின்றது. இந்த மிக நீண்ட விளக்கத்தை தான்
ஒருமையுள் ஆமைபோல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து என வள்ளுவம் சுருங்கச் சொல்கின்றது. ஐம்புலன்களின் ஆசைகளுக்கு மனமானது மயங்கிவிட்டால் அம்மனிதன் காவலர்களின் வளையத்தில் சிக்குண்ட கைதியை போன்று கட்டளைகளுக்கு காத்திருக்கும் கவலை கொண்ட மானிடனாய் சிக்குண்டு சீரழிவான். மாறாக மன வலிமையுடன் ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி வாழும் பக்குவம் பெற்ற மனிதன் மெய்க்காப்பாளர் புடைசூழ பவனி வரும் உயர்ந்த மனிதனாய் உலகில் வளம் வரலாம். கண் போன போக்கிலே கால் போகாமல், கால் போன போக்கிலே மனம் போகாமல், மனதை நல்வழியில் செலுத்தி ஞான ரதத்தின் பயணம் அனைவருக்கும் கைகூடி நற்பயணமாக அமையட்டும். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு சிந்தனை செய் மனமே காணொளி தொடரில் சந்திப்போம். அதுவரை சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.